Hi friends, welcome to my channel. In this channel, we will talk about recipe. We will cheese and a simple taste of parotta. We will talk about healthy simple ingredients and taste from breakfast or dinner. We will talk about this. We will talk about this. First, we will go to the passenger. We will go to the couple of 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 the தண்ணி ஊத்தி the couple கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பிசைஞ்சாச்சு இந்த அளவு நல்ல சாஃப்ட்டா இருக்கணும் இப்போ மேலே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வந்து மாவு வந்து நல்ல ஊறணும் ஒரு 1/2 hour மாவு ஊறட்டும் Stuffing செய்யிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கேன் அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சிருங்க நான் மசிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நான் ஒண்ணு பாதியமா பச்சை பட்டாணியை நான் மசிச்சி எடுத்துக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல கிரஞ்சியா உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க மிக்ஸில கிரைண்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிடும்போது அது நமக்கு வாயில தின்பட்டு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் மூணு உருளைக்கிழங்கு இந்த மூணு விசில் விட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம ஸ்டஃப்பிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸ்டஃப்பிங் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வெச்சுக்கலாம் அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுனே இதல ஒரு 1/4 டீஸ்பூன் கட்ட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதோட கருவேப்பிலை இந்த மாதிரி ஒன்னு பதிமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விடுங்க இதோட நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்ல பச்சை பட்டாணி அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா ஒன்னு ஒன்னு mix பண்ணி விட்டாச்சு இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வெச்சிருக்கிற கொத்தமல்லி தழை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் mix ஆயி 1 minute இருக்கட்டும் அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து இப்ப நல்லா சூடா இருக்கும் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்பதான் நம்மளால திரட்ட முடியும் இப்போ நம்ம மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறி நல்லா சாஃப்ட்டா வந்திருக்குது. இப்போ இதில இருந்து கொஞ்சம் போல மாவு எடுத்து நம்ம தரட்டிக்கலாம். இப்போ நம்ம தரட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்க்கா நம்ம தரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா தரட்டவேனாம். கொஞ்சம் மொத்தமாவே தரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதில வந்து நம்ம ஸ்டஃப்பிங் வெச்சிரலாம். இதுக்கு மேல நம்ம சீஸ் திருவிரலாம்
இப்போ நம்ம சீஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஓரங்கள்லாம் அப்படியே மடித்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம உதிரி மாவு இருக்குல்ல அதில் தொட்டுக்கலாம். இதை வந்து பொறுமையாக நம்ம திரட்டிக்கலாம். எவ்வளோ எவ்வளோ பொறுமையாக திரட்டிங்களோ திரட்டுங்க, இல்லைன்னா ஸ்டஃபிங்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடும். அவ்வளோதான் நம்ம திரட்டியாச்சு. இந்தளவு நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். இதில் நம்மளோட பரோட்டாவை வச்சிடலாம். இது 1 மினிட் அப்படியே வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்திருக்கும், திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சீஸ் வச்சு செஞ்ச பரோட்டா வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே. இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவே கிடச்சிருக்கு நமக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ஏன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துருக்கோம், சீஸ் சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.